ஸோ வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா தரத்தின் தரமான லைவ் தம்ப்னெயில் எடிட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய பாஸ்வேர்ட் என்ன இருக்குது, நான் கொடுத்துருக்க லிங்க் அன்லாக் பண்ணுறதுக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்ட் தான் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் கமெண்ட் செஷனில் வந்து என்ட பாஸ்வேர்டு தாங்க ப்ரோ, பாஸ்வேர்டு தாங்க ப்ரோ, என்ன தலை பாஸ்வேர்டு தரலாம்னு சொல்லிட்டு ஏன் தாலி எடுத்துகிட்டு இருக்கீங்க எல்லோரும். தயவுசெய்து நானே நொந்து நூலாக இருக்கேன், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுனா வெறும் 6 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன், அவன் 10-15 நிமிஷத்துக்கு போட்டுட்ருப்பாங்க. இதே மாதிரி எடிட்டிங் வீடியோனா நான் உங்களுக்காக கம்மியான நேரத்தில் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் தான் வந்து ஏதோ பார்த்து பண்ணுங்கள். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஒன்றுமே பெனிஃபிட்டே கிடையாது, உங்களுக்கு தான் பெனிஃபிட். கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து உங்களுக்காக தான் நிறைய பேர் கேட்டிருந்த காரணத்தினால தான் வந்து தம்ப்னெயிலாம் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு 3 நாளாக பாருங்கள், ஒவ்வொரு வரும். இல்லை வந்து நோ டெக்ஸ்ட்டில் வந்துடும், எந்த ஒரு நேமே உங்களுக்கு இருக்காது. அந்த நேமும் வந்து எப்படி எல்லாருமே ஜிடி தமிழன், கேமிங் தமிழன் எல்லாருமே வந்து எப்படி செட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கலரிங் ஃபாண்ட்ல எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நிறைய கேல் கேமர்ஸ் வேறு லைவ் போடுறீங்க, அவங்களுக்கும் இதில் வந்து இந்த பொம்பளை பிள்ளைங்க மாதிரியே கேல் பிஎன்ஜியும் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தலை உனக்கு வேணும் எல்லாமே இருக்குது. ஸ்குவாடு ப்ளே பண்ணுறேன்னா அதுக்கும் இருக்குது. அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் பூசிங்கன்னா அதுக்கும் இருக்குது தலை, எல்லாமே இருக்குது தலை, வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், ஏதாச்சும் கிவ்வே கொடுக்குறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா மரணமாக இருக்கும் இருக்கிற எல்லா தம்ப்னெயிலுமே. சோகமாக இருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் இருக்குது தலை, உனக்கு எது வேணுமோ நீ எடுத்து அசால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் தலை, யாரோட உதவியுமே இல்லை தலை. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கண்டென்ட்டாக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்காது, பேசவும் வராது சில பேருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி தம்ப்னெயில்ஸ் வந்து உதவும். யாராவது சப்ஸ்கிரைபரோட ஒன்றும் சொன்னால் இப்படி போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தலை, நீங்களே பார்த்துக்கோங்க தலை. இல்லை நிறைய இது நானே கொடுத்துருப்பேன். இது வந்து ஒன் டேப் மாதிரி நீங்கள் போட போகிறீங்கன்னா அது இது போட்டுக்கலாம் தலை, உங்கள் இஷ்டம் தலை, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசு அந்த பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க, அதே மாதிரி லைக் பண்ணி விட்ருங்க. இதுதான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு ரிவார்டு, ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது தொட்டிங்கன்னா வந்து நான் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். இல்லை செட் ஆச்சு வேறு நீங்கள் இப்படி கொடுத்து அதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷனில் போனீங்கன்னா அந்த மெடோ நம்பரும் கேமர்ஸ்னு நான் கொடுத்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். கடைசியில் எப்படி எக்ஸ்டார்ட் பண்ணுறது பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துருப்பேன். சரி, ஓகே பண்ணி இப்படி வந்துட்டிங்கன்னா இல்லை வந்து நியூ டெக்ஸ்ட் கேட்கும். நியூ டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ வந்து நான் மெடோ அப்படி, ஏன்னா நம்ம சேனல் பேர் தான் நம்ம போட முடியும், அதனால் வந்து மெடோன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கிறோம். பெருசாக்கி வச்சுட்டு உடம்பு சொல்லுங்கள். இதை வந்து மை ஸ்டைல்ஸில் இது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி ரெடி பண்ண ஃபாண்ட் இதெல்லாம் வந்து தமிழ் கம்யூனிட்டியில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. டிஜிபிசிங்க எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபாண்ட்டு இந்த இதெல்லாம் வந்து எப்படா எடுக்கிறது தலை அப்படின்னா, இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுன்னா மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா தலை? ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் தான் அந்த ஒரு மாதிரி பறவை மாதிரி சிம்பிள், இந்த மாதிரி படத்துலலாம் இந்த ஃபாண்ட் தான் இருக்கும். இது வரும் வந்துட்டு முன்னாடியும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, பின்னாடியும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கடைசியில் இருக்கிற ஓ மெடோன்ற ஓ மட்டும் அது வந்து ஒரு மாதிரி இந்த இப்படி இருக்கணும். அது வந்து இப்படி இருந்தால் எப்படி எழுத்தை மறைக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து 3D ரொட்டேட்டை கொடுத்து அப்படியே வந்து இப்படியும் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து இங்கிட்ட வச்சுக்கிறேன், ஃபுல்லாக வச்சு கரெக்டாக அந்த இதுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷேடோ வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த ஃபாண்ட்டு மட்டும் தனியாக தெரியுது, அந்த ஓ ஃபாண்ட்டு மட்டும். அதனால் வந்து என்ன பண்ணலாம், ஷேடோ வந்து கம்மி பண்ணிடலாம். ஆஃப்னா பண்ணாதீங்க, அப்படியே கம்மி பண்ணி வச்சுருங்க. அதுக்கு தகுந்தாப்பில் கம்மி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அலைன் கரெக்டாக பண்ணி வச்சுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சென்டராக வேணுமோ உங்களை ஓரத்தில் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தலை. ஓ இஷ்டம் தலை, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் வேணால், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கண்ணு பிதுங்க பிதுங்க உட்காந்து தமிழ் எடிட்டிங் பண்ணியிருக்கு. தயவுசெய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தலை, அவன் எப்படி பண்ணுறேன்னா சொல்லி தருவான். ஆனால் வந்து எனக்கு எப்படி நான் வந்து பிசியில் பண்ணேன் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு, நிறைய பேர் வந்து மொபைலில் தான் எல்லாமே யூடியூப்லாம் நடத்துறீங்க. பிசியில் சொன்னால் யாருக்கு தலை புரியும், யார் தலை பிசி வச்சுருப்பா? அதனால தான் நானே பண்ணி எப்படி பண்ணுறது மட்டும் பிக்சல் லாப்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து சென்டராக கூட வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஓரத்தில் வச்சுக்கலாம். இஸ் லைவ்ன்றது ஏன்னா சின்னதாக வைங்க, இப்போ தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. முதல்லாம் பெருசு பெருசாக வைப்பாங்க, ஓவர் ட்ரெண்டிங் தந்தாப்பில் நம்ம மாறிக்கணும் தலை. அடுத்து அல்ட்ராவில் வச்சு இல்லைனா அல்ட்ரா வெரியை எது வேணாலும் வச்சுக்கோங்க. நான் அல்ட்ராவில் வச்சு சேவ் டு கேலரி கொடுத்துட்றேன். ஏன்னா லைவ் தம்ப்னெயில் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் நல்லாயிருக்கும், கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து விஷயம். சரி, ஓகேவா? உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவை ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் கொடுத்துருக்க எப்படி ஃபைல்னா நீங்கள் ZHR ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் எல்லாருக்கும் தெரியும் ZHR போட்டு ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நான் கொடுத்த ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும், ஆனால் வந்து எனக்கு வந்து நான் தான் ரெடி பண்ணனால, நான் ரெடி பண்ணதுனால சும்மா தான் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்த நிறைய பேர் வந்து அழுத்தி ஆப்ஷன் வந்து அழுத்தி பிடிச்சா தலை என்ன தலை எக்ஸ்ட்ராட்டே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. லைட்டாக கேம் எப்படி கிளிக் பண்ணிங்களோ அது மாதிரி எக்ஸ்ட்ராட் ஹெரும் கொடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராட்னு கொடுக்குறேன், ஏன்னா வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போகிற மாதிரி. நீங்களும் எக்ஸ்ட்ராட் 2 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
MEDO SUB 7 இது எல்லாமே கேப்டல் லெட்டரு மெடோ சப் 7 ஓகேவா. இதான் தலை பாஸ்வேர்டு. இதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் வந்து இப்படி வந்துடும், மெடனோ மோரும் கேமர்ஸ் தமிழ் லைவ் தமிழ்நெல் எடிட்டிங்னு சொல்லிட்டு எல்லா டெம்ப்ளேட்டும் வந்திருந்தாலும் இதில் வந்து எது உங்களுக்கு வேணுமோ அதை தான் இப்படி கொடுத்து ஜஸ்ட்டு வியூ ஃபோட்டோஸ் நான் வந்து எனக்கு அப்படி இருக்குது, எது வேணுமோ அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்களும் யூஸ் பண்ணி மாஸ்க் காட்டலாம் தலை, ஏன்னா லைவில் தான் நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. சரி ஓகே பாய், கங்க்ராச்சுலேஷன், நீங்களும் லைவ் போட்டு நல்லா பெரிய ஆளாகுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய். தலை வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து அந்த ப்ளூ கலரில் இருக்கும் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட் டவுன்லோடிங் தான், மீடியா ஃபைலில் போய்ட்டு டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். அது மாதிரி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாண்ட் பேக் எல்லாமே டுமாரோ வீடியோவில் சொல்கிறேன், இன்றைக்கி வீடியோவில் சொல்ல முடியல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு போடுற வீடியோ கரெக்டாக வரும். சரி ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.